தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை சந்தித்தார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியை ஒட்டி அலையாத்தி காடுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பழவேற்காடு ஏரியில் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கடலில் இருந்து 10 கிலோமீட்டர் பகுதியை பறவைகள் சரணாலயத்தில் சேர்ப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மட்டும் 20,000 பறவைகள் பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து சென்றதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஊராட்சிகளில் முழுமையாக சென்றுள்ளதா என்பது குறித்து தமிழகம் முழுவதும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கஞ்சனூர் கக்கன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசின் திட்டமான ஜல்சக்தி அபியான் திட்டம், ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கட்டப்படும் வீடுகள், வேலை உறுதியளிப்பு திட்டம் உள்ளிட்டவைகள் குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் நேரடியாக ஆய்வு செய்தார். அமைச்சர் பெரிய கருப்பனுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டார். 1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 50வது ஆண்டு பொன்விழா நினைவு தினம் சென்னை ஆவடி ராணுவ நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1971 போரில் பங்கேற்ற வீரர்கள் 20-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீண்ட இடைவெளிக்கு பின் சந்தித்துக் கொண்ட இவர்கள் பரஸ்பரம் நட்பை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக புதுதில்லியிலிருந்து புறப்பட்ட வெற்றி ஜோதி ஆவடி ராணுவ நிலையத்தை வந்தடைந்தது. ஜம்முவிலிருந்து புதுதில்லிக்கு இரவு நேர தனியார் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தொடங்கி வைத்தார். வைஷ்ணவி தேவி ஆலயம் செல்லும் பக்தர்களுக்கு இந்த விமான சேவை மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது.